இந்த ஸ்போர்ட்ஸ் அனிமே தட் எவ்ரி ஒன் லவ்ஸ். இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன அனிமே ஞாபகம் வந்துச்சோ அதை பற்றி இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன். ஸோ எஸ், இந்த அனிமையை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த அனிமையோட பேர் ஹைக்யூ. உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஜான்ட்ராவை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்த முக்கியமான அனிமையில் இதுவும் ஒன்று. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்த ஸ்போர்ட்ஸ் அனிமேனா என்ன கேட்டால் நான் ஸ்லாம் டங்கை சொல்லுவேன். பட் ஸ்லாம் டங்கோட இந்த அனிமேக்கு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சு. ஸ்லாம் டங்கை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் பெஸ்ட். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 90s ஒரு காட் ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அனிமே அப்படின்னு சொல்லலாம். இப்போது நியூ ஜென்ரேஷனோட ஒரு காட் ஃபாதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அனிமேனா ஹைக்யூ வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட ஃபேன்சிஸும் சரி, இதோட ஃபேன் பேஸும் சரி ரொம்பவே பெருசு. பசங்களாம் எப்படி ஒரு காலத்தில், ஒரு காலத்தில் இல்லை, இப்போ வந்து டோக்கியோ ரேஞ்சர்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பொண்ணுங்க கொண்டாடுற மாதிரியான ஒரு அனிமேவாக அந்த ஹைக்யூ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அது ஏன் எதுக்குன்னா சொல்கிறதில்ல, நானும் நார்மலாக தான் பார்த்தேன். பட் ஆனால் ஒருவேளை அது வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் பாய்ஸ் அனிமே மாதிரி பசங்களாம் நிறைய கும்பல் கும்பலாக இருக்காங்க அப்படின்றனால அந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைக்யூ அப்ரிசியேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் எதுக்குன்னு தெரியல, திடீர்னு ஹைக்யூ பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த அனிமையை நான் பார்த்த கிட்டத்தட்ட கடைசியாக வந்து 2020 ஒரு 4th season வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் கடைசியாக பார்த்தது. அண்ட் இந்த அனிமையெல்லாம் நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பார்த்து, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒன் ஆஃப் தி அனிமேஸில் இதுவும் ஒன்று. இந்த அனிமையெல்லாம் பார்ப்பேனா அப்படின்னு கூட எனக்குலாம் அப்போ வந்து தெரியாது. அண்ட் அதை பற்றி இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஹைக்யூ கன்னிஸ்க்கான ஒரு வீடியோவாக இருக்கலாம். பட் டோன்ட் வரி, இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக இருக்காது. ஸோ லிட்டரலாக வந்து வாலிபால்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கூடைப்பந்து. சி, கூடைப்பந்தா? ஆமாம், கூடைப்பந்துனா பாஸ்கெட் பால் தானே. வாலிபாலுக்கு வந்து வந்து வச்சே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வாலிபால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது பேர் என்னது, கூடைப்பந்தா இல்லை கைப்பந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கைப்பந்தாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலிபால் அப்படின்றது வந்து எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து ஸ்கூல் எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படின்றனால எல்லாருமே வந்து கிரவுண்டில் வந்துட்டு பெரிய பெரிய அண்ணாங்களாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஹைக்யூவில் வர மாதிரிலாம் இல்லாமல் பனின்னு டோசர்லாம் போட்டுட்டு அங்கிட்டிங்கனு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் அடிக்கும்போது நம்மளும் பார்த்துருப்போம், நம்மளாம் எப்படி அப்படி விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 6th standard படிக்கிறப்போ வந்துட்டு எனக்கும் PT பீரியட் வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போய் ஒருத்தன் வந்து பால் எட்டுற சொல்கிறான். நான் போய் என்னென்னா ஒரு ப்ளூ கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு பால் இருந்துச்சு, அந்த பாலை போய் எட்டு வரேன். எட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அவங்கள மாதிரியே நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6th standard அப்படியே அடிக்கிறேன். அடித்த உடனே பந்து பார்க்குதோ இல்லையோ என்னோடய கை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசங்கிருச்சு. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் என்னோடய மிடில் ஃபிங்கர் வந்து அவ்வளோதான், அதை வந்து என்னோட ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. என்னால் வந்து ஒரு வாரம் ஒழுங்காக எழுதக்கூட முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படா உனக்கு இந்த கை பசங்கிச்சு அப்படின்னு சொல்லதானே கேட்குறீங்க. அதற்கான காரணம் அப்படின்றது, நான் கொண்டு வந்தது வாலிபாலில் பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பாலில் ப்ளூ கலரில் இருந்துச்சு அண்ட் அது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் சின்ன பசங்க தானே. ஸோ அதனால் அந்த பாலை நான் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்தேன். ஸோ வாலிபால்னாலே என்கிட்ட வந்து ஒரு சில மறக்க முடியாத மோசமான மொமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதுதான், ஸோ வாலிபால்னால் என்னோடய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அது அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வாலிபாலையும் தொட்டதில்ல, வாலிபாலையும் விளாண்டதில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாலிபாலை நான் பார்க்குறது அனிமேல தான். ஸோ அதுதான் இந்த ஹைக்யூ. ஹைக்யூ வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்ணு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ரீசன் அப்படின்றது, இந்த அனிமே நல்லாயிருக்கும்டா, கேரக்டர்ஸ்டா, அப்படிடா இப்படிடா, என்னடா அது நம்மள்கிட்டே வந்து கணிசம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தோணுச்சு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஹாஃப் வே லீவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த அனிமே. அண்ட் இந்த அனிமையோட ஸ்டோரி அப்படின்றது எப்படின்னா, லைக் ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான், ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் இருப்பான். நான் ஹினாட்டானோடனே அந்த அண்டர்டேக்கர் மாரி ஒரு கண் வச்சுருப்பேன், அந்த பொண்ணு கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன். ஸோ ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு ஹேட் பையன் என்ன பண்ணுறான், ஒருத்தர் வந்து வாலிபாலரை பார்த்துட்டு இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு நானும் ஒரு நாள் வாலிபால் பிளேயர் ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஜேர்னி வந்து தொடங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி குரூப் குரூப்பாக வந்து பிளேயர்ஸ்லாம் சேர்த்து அவர் எப்படி ஸ்கூல் ஸ்கூலாக வந்துட்டு எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்றதான் இந்த ஹைக்யூ. ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்போர்ட்ஸ் அனிமேனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கேரக்டரைஸ் பண்ணி வச்சுருப்போம்ல. இங்கே வாட்டிக்கு விளாடுவாங்க, இங்கே வாட்டிக்கு அடிச்சுப்பாங்க, இங்கே வாட்டி மழை கட்டுவாங்க அப்படின்னு இல்லாமல் அது ரொம்பவே வந்து யதார்த்தமாக, லைக் இதில் வந்து சூப்பர் பவர்ஸ் கிடையாது, இதில் வந்து நீங்கள் ஓவர் எக்ஸாச்சுரேட்டாக எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுக்குன்னு ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு இருந்திருப்பாங்க, நம்மளுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்னு டப்பிக்கலாக விளாண்டுருப்போம். கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் அது கிரிக்கெட் தான். ஸோ கிரிக்கெட்னு விளாடும்போது நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாண்டிங் இருக்கும், அந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம எவ்வளோ லவ் பண்ணி விளாண்டுருப்போம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலிபால் வயசு வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன நமக்கு வாலிபால் விளாடதான் தெரியாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை விளாண்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு விஷுவலாக ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் த கேரக்டர்ஸ், இதில் வந்து ஃபுல்லாகவே மோஸ்ட்லி பசங்க தான். 90% ஆஃப் த கேரக்டர்ஸ் வேர் காய்ஸ். அந்த ஒரு காரணத்தினால எல்லா பசங்களுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இங்கே இருக்கிற அந்த 4-5 பசங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் கிளாஸ்மேட்டில் வந்து ஒரு 4-5 பசங்க இருப்பாங்களா, அவங்கள வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரியான கேரக்டர்ஸாக இருப்பாங்க, ரொம்பவே ஃபன் அண்ட் லோபிளான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துலாம் பொண்ணுங்களுக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வந்து காகையாமாவும் கே அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்பெக்ஸ் போட்டுருப்பார்ல அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் செக்கசியமாக இருப்பாங்க. எப்படி இந்த மெயின் கேரக்டர்
கேரக்டரோட டீமில் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரியே வந்து அடுத்தடுத்த ஸ்கூலில் வர அடுத்தடுத்த டீமில் இருக்கிற கேரக்டர்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பேடாஸாக இருப்பானுங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. எப்படி இந்த ஷோன நினைமையெல்லாம் ஒவ்வொரு ஆர்க்கில் ஒவ்வொருத்தன் வரானோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வருவானுங்க. அண்ட் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தவிர அனிமேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்டூடியோ வந்து இட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் அனிமேக்கே வந்து நேர்ந்து விட்ட ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லலாம். ஐஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன், பேர் மறந்து போச்சா, கரெக்ட் தான், எஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஐஜி, ஸோ மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஸ்டூடியோ எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த அவுவாஷி இப்போது வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே, அப்புறம் வந்து இந்த குரோக்கனோ பேஸ்கெட் பால், ஹைக்யூ, அப்புறம் வந்துட்டு நிறைய அனிமேஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கோபாஸ் மாதிரியான அனிமேஷன் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து இவாஞ்சிலியன் மாசு ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஒரு அனிமேவையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணதிலே தி பெஸ்ட் அட்டெம்ப்ட்னா நான் ஹைக்யூ தான் சொல்லுவேன். எனக்கு உண்மையாகவே வந்து அனிமேஷன் மேலே ஒரு லவ் வந்ததுக்கு முக்கியமான அனிமே வந்து இது தான். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அது ஃபியூ அனிமேஸ், நம்ம நார்மலாக ஒரு அனிமேவோ ஒரு கார்ட்டூனோ பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். ஸோ ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிளாஸ்ட்டு, அப்புறம் இந்த எனர்ஜி பால், லைக் பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறதா, நீ சேன் எடுத்துட்டாலும் அதுதான், ஸ்டோன் எடுத்துட்டாலும் தான், குடம் எடுத்துட்டாலும் அதுதான். ஸோ ஸ்போர்ட்ஸ்னு வரப்போ வந்து எனக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸை வந்து கொரியோகிராஃபாக பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தது. அண்ட் அதை பார்க்கும்போது இந்த ஒரு ஆக்சுவல் மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க நல்லாவே ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை வந்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் லைக் ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் கொடுக்கணும் அண்ட் அதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மேட்சாக வந்து அது ஒரு அனிமேவே வந்து ப்ரெசென்ட் பண்ணது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்யூ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமையாக சொல்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபைட்டிங்காகவே பார்த்து பார்த்து போர் அடித்தவங்களுக்கு நல்லா ஒரு ஜாலியாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வர கேரக்டர்ஸ் அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அண்ட் போக போக நம்மளும் ஒரு நாள் வந்து வாலிபால் விளாண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு தோணிடும். பட் இந்த ஏன்ட்டு நீங்கள் ஸ்கூலும் காலேஜும் முடிச்சுட்டு வேலை வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, இந்த அனிமையை நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு லவ், அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இல்லாத ஒரு லவ் உங்களுக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி ஒரு அனிமையாக தான் அது வந்து இருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட கிரிக்கெட் விளாண்டே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ கடைசியாக வந்து நான் என்ன விளாண்டேன் அப்படின்றது எனக்கே மறந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வாலிபால் விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பட் விளாண்டுறதுக்கான வாய்ப்புகளும் அமையலை. ஏன்னா அதுக்குன்னு தனியாக கோர்ட் அப்படின்றது இல்லை, நம்ம போய் விளாண்டா ஸ்கூலில் தான் விளாடணும். நம்ம ஸ்கூல் படிக்கிற வயசும் கிடையாது, ஸ்கூல்லேருந்து நம்ம கிராஜுவேட்டும் ஆகிட்டோம், காலேஜும் முடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ யா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்யூ அனிமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 சீசன் முடிஞ்சு 5வது சீசன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் ஆண்டிஸ்பேட் அனிமே வந்து பார்த்தோன்னா இது வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த வருஷம் வர வேண்டிய அனிமே தான். ஏன்னா 2020 வேறு ஒரு அனிமே வந்தது, அதாவது ஒரு சீசன் வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இதோட சீசன் 5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்டு இப்போ வந்து ஒரு சில அனிமேஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது என்ன அனிமேனாலும் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு கேட்டிங்கன்னா நான் ஜோஜோ பிசேர் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் சீசன்ஸ் இருக்குது. இந்த டைம் எடுத்து சன் பிரேக்கபிள், ஸ்டார்டஸ் க்ரூசேடர்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ நம்ம பாடி உட்காந்தோம்னா பொழுது போனதே தெரியாத மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இந்த ஹைக்யூ. சீசன் 1 இருக்கும், எபிசோட் இருக்கும், மூவி இருக்கும், சீசன் 2 இருக்கும், அப்படியே அதை பார்த்துட்டே லூப்பில் பார்த்துட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு போர் அடிக்காது, டயர்ட் ஆகாது, யூ ஜஸ்ட் லவ் இட். அண்ட் அந்த யூனிவர்ஸ்க்குலேயே நீங்கள் வந்து போயிடுவீங்க. அவங்க காமெடி பண்ணுற இடத்துல நீங்கள் சிரிப்பீங்க, விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஹார்ட் பீட் அடிக்கும், கூஸ்பம்ஸ் ஆகும். அண்ட் யா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமே கொடுக்குற ஒரு ஃபீல். அண்ட் அதே ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு ஹைக்கும் கொடுக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே பேசினேன்னா அது வந்துட்டு ஒரு சுகர் கோட் ஆயிரும். அண்ட் நான் சுகர் கோட்டும் பொதுவாக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோவில் நான் சொன்னதை விட ஒரு சில பேருக்கு அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஹைக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பக்கம் பக்கமாக சொல்லுவீங்க. எனக்கு வந்து ஹைக்யூ இதுக்கு பிடிக்கும் ப்ரோ, அதுக்கு பிடிக்கும் ப்ரோ, எரியலோ ஹைக்யூ ப்ரோ, இட்ஸ் மை லைஃப் சேஞ்சிங் இனிமே அப்படிலாம் சொல்லுவீங்க. அதெல்லாத்தையும் அப்படியே கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. அதை வந்து நான் ரீட் பண்ண ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். அண்ட் அப்படின்னு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, எஸ்பெஷலி தி ஹைக்யூ கைஸ் லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன பற்றி பேசலாம் அப்படின்றதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அஸ் லாங் அஸ் ஐ லவ் இட் அண்ட் ஐ வில் ட்ரை டு மேக் ஏ வீடியோ அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.